அன்புக்குரிய கத்தோலிக்க திருச்சபையின் சகோதர சகோதரிகளே பொது இன்னும் எந்த சபையை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரிதான் தேவ அழைத்தல் தான் மேன்மையான அழைத்தல் அது உயர்ந்த அழைத்தல் அதற்கெனையானது ஒண்ணும் இல்லை பவுல் கூட சொன்னார் நம்ம தியானித்தோம் இல்லைங்களா திருமணம் ஆனவன் திருமணம் ஆகாதவனை போல இருக்கட்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார் கடவுளுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுப்பதற்காக திருமணம் ஆகாமல் இருப்பதே நல்லது என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் திருமணத்தையும் ஒரு குருத்துவ வாழ்க்கையும் அர்ப்பண வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ரெண்டு குழந்தை ஏழாவது அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுகிறார் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி மத்திய எழுதின செய்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இறுதி பகுதியை நான் வாசித்தேன் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவர் வேதனைப்படுறார் அறுவடை மிகுதியா இருக்கு ஆனா ஆட்கள் தான் இல்லை அப்போது இந்த மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரத்தை முழுசுமா உங்களுக்கு சொன்னோம்னா சுருக்கமாக சொன்னோம்னா இதுதான் இந்த டாப்பாக எதை கொண்டு வர சொல்கிறாரு எதை முக்கியத்துவப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது ஒரு மத்திய எழுதின செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி இது ஒரு நெருப்பை கக்கக்கூடிய வேகமாய் பற்றி எறியக்கூடிய ஒரு பகுதி நான் சொல்கிறேன் பாருங்களேன் மத்திய எழுதின செய்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் நிறைய இன்சிடென்ட் இருக்குது ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் வரை மத்தியெழுதி நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை கடவுள் ஒரு முடக்கவாத உற்றவனை சுகப்படுத்துகிறாரு பேராலிட்டிக் காட் ஹீல்டு அப்போ கடவுள் ஒரு முடக்கவாதனை எழுந்து நடன்னு சொன்னோன்னா அவர் நடக்கிறார் இது ஒரு அந்த அற்புதத்தை பார்த்து எல்லா மக்களும் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே நற்செய்தியில் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்பது முதல் பதிமூன்று வரை வரி தண்டுகிட்டிருந்த டாக்ஸ் கலெக்டர் மத்தியுவை வா என் பின்னை தொடர்ந்து வா அப்படிங்கிறாரு அவ்வளோ வரி கலெக்ட் பண்ண மத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னு சொல்றாரு அவர் ஒரு பரிசையர் யூதர் இதெல்லாம் பாக்கிற பொழுது மக்கள் பயங்கரமா ஆத்திரம் அடைறாங்க மூன்றாவது இன்சிடென்ட் என்னன்னு சொன்னா பதினான்கு முதல் பதினேழு வரை வாசர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவருடைய தூதர்கள் திருத்தூதர்கள் எல்லாம் இருக்கல உபவாசம் இருக்கல என்று முறையிடுறாங்க அப்போ கடவுள் சொல்கிறாரு மனுமகன் இருக்கிறவரை அவங்க உபவாசம் தேவை இல்லையா அப்படிங்கிற இதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியலாக அவங்க பார்க்குறாங்க நான்காவது என்ன அப்படின்னு சொன்னால் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறு வரை பார்த்தல் என்று சொன்னால் பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அங்கே வரா கூட்டம் அலமோதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து அப்போது அந்த பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவருடைய ஆடையின் நுனியை தொட்டால் நான் சுகமாவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த டச் என்று சொல்றமே அந்த நம்பிக்கையோடு அவ மருத்துவர்களை பார்த்து சுகமாகல வீட்டுக்குள்ள அடைபட்டு கிடந்தா பன்னிரண்டு ஆண்டுகளா பெரும்பாடுள்ள அந்த ரத்தப்போக்கு இருந்தால் அவன் உடம்புல என்ன இருக்கும் ஆற்றல் இருக்காது வல்லமை இருக்காது இழந்து போன அவ எந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போக மாட்டாங்க அது தீட்டு தீட்டு என்று சொல்லி அந்த பெண்ணை அடிமைப்படுத்தியிருந்த அந்த பெண் இவ்வளோ கூட்டத்துல மோதி முண்டி அடித்து போய் அந்த ஆண்டவரின் ஆடையை தொட்ட நான் சுகமாகவேன் என்று சொல்லி தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறா அப்போ கடவுள் கேட்குற எங்கிருந்து வல்லமை என்னுடைய வல்லமை யார் எடுத்துக்கொண்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது யூதர்லாம் சிரிக்கிறாங்க இவ்வளோ கூட்டம் இருக்கும் பொழுது வல்லமையை யார் எடுத்துக்கொண்டா அப்படின்னு கே கேட்குறீங்களே என்று சொல்கிறாரு அப்போது விசுவாசம் கடவுளிருந்து வல்லமையை எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பாருங்க அப்போது அந்த சகோதரி உடனடியாக சுகமாகிறா அப்போது கடவுள் அவளை பாராட்டுறாள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இன்சிடென்ட் பாருங்கள் இப்படி பலவிதமான அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே போக 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 பின்னாடி கூட்டம் அலைமோதுகிறது நெருக்கடி தாங்க முடியல அவ்வளவு நென் முண்டி அடித்து கொண்டு ஆற்றுமாக்கள் எத்தனையோ மனிதர்கள் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் திரண்டிருந்த மக்களை அவர் கண்ட பொழுது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர் கம்பேஷன் அவரு அவரு அவர் மேல பரிவு கொள்றாரு மக்கள் மேல பறிவு கொள்றாரு அப்போ ஏன் பறிவு கொள்றாரு மூன்று முக்கியமான காரியங்களை அவர் சொல்லுகிறார் ஒன்று ஆல் மை ஷீப் வித்தவுட் ஷெப்பர்ட் அப்படிங்கிறார் என் ஆடுகள் எல்லாம் ஆயனில்லாத ஆடுகளா இருக்கிறாங்க என்னுடைய ஆடுகளுக்கும் மாயன் இல்லை குரு இல்லை வழிகாட்டக்கூடிய உண்மை உத்தவமாய் செய்யக்கூடிய ஊழியன் இல்லை நான் ஒரு ஆள் எப்படி இந்த உலகம் முழுவதும் போய் நற்செய்தி அறிவிக்க முடியும் நான் உடம்பை வைத்துக் கொண்டு ஒரு மனித கடவுளாக இருக்கிற அந்த யூதா இஸ்ரேல் நாட்டில் தான் சுத்தி சுத்தி வர முடியும் ஐ கட் டூ ஃபுல்லி ஐ கேன் டூ த்ரூ வழியா தன்னை ஊழிக்காரன் ஊழியக்காரி வழியா என்னுடைய ஊழியத்தை வல்லமையா செய்ய முடியும் ஆடுகளை போல இந்த மக்கள் தவிக்கிறாங்களே அப்படிங்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயன் இல்லாட்னா என்ன அவரே ரெண்டு காரியத்தை சொல்றார் ஒரு குருக்கள் இல்லைனா திருச்சபை இல்லை திருச்சபை இல்லைன்னா திருவிரட்சாதங்கள் இல்லை அப்போ குருத்துவமும் அருட்சகோதருடைய அர்ப்பண வாழ்க்கையும் எவ்வளவு முக்கியம் திருச்சபை கட்டி எழுப்புகிறது என்பதைத்தான் நம்ம பார்க்கணும் பாருங்க ஆயனில்லா ஆடுகளா இருக்கிறாங்களேன்னு வேதனைப்படுறாரு யாரை அனுப்புவேன்னு வேதனைப்படுறாரு என்னுடைய அன்பை என்னுடைய இரக்கத்தை என்னுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு அந்த விடுதலையை உலகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆட்கள் எங்க இருக்காங்க என்று வேதனைப்படுற அங்கராய்க்கிறாரு ஆயன் இல்லாத ஆடுகளை போல என் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு அப்போ ஒரு அருட்தந்தையோ தந்தையோ அருட் சகோதரியோ ஒரு ஊழியக்காரனோ ஆணுடைய வார்த்தையை சொல்லலைன்னா மக்கள் எப்படி படம் பிடிச்சு காமிக்கிறார் ஆண்டு வரிசு கிறிஸ்து ரெண்டு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்ட பொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயின ஆடுகளை போல அழக் அலைக்கழிக்கப்படுறாங்க மை பீப்புள் வேர் ஹாரஸ்ட் அவங்க வந்து பலவிதமான நோய்களால கடன் தொல்லைகளால ஆசிர்வாத இன்மையினால தரித்திரத்தினால குழந்தையின்மையினால நோயினால பிசாசினால உலக பிரியமான மயக்கத்தினால போதை அடிமையினால அவங்க துன்பப்படுத்தப்படுறாங்க தே மை பீப்புள் வேர் ஹராஸ்ட் அப்போ அவங்கள ஹாரஸ் பண்றது பிசாசு பொல்லாத உலகம் அவங்கள கஷ்டப்படுத்துது துன்பப்படுத்துது அவங்க முகத்தை பார்த்தவன கண்டுபிடிக்கிறாரு பேய் பிடிச்சம் வரான் நோயுற்றம் வரா நடக்க முடியாத முடவனா மாறிடுறாங்க ஊமையா மாறிடுறாங்க குரடனா மாறிடுறாங்க தொழுநோய் வருகிறது எங்க மக்கள் துன்பத்தின் மேல் துன்பத்தினால் அழிக்கப்படுறாங்க ஏன் கடவுள் இல்லைங்கிறது அல்ல ஆயன் இல்லை அப்படிங்கிறாரு குருக்கள் இல்லை அப்படிங்கிறாரு ஊழிக்கரம் இல்லை அப்படிங்கிறாரு ஊழிக்காரி இல்லை அப்படிங்கிறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஊழியம் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன் அருட் அருட் அல்லது ஆயர்களாகவோ குருக்களாகவோ அல்லது கார்டினல்ஸ் அல்லது பாப்பரசர் அல்லது அருட் சகோதரிகள் அல்ல அருட் சகோதரராகவே இருந்துவிட்டு விட்டு நிறைவேற்றாமல் சில சபைகள் இருக்காங்க இருக்கிறாங்களே அந்த மாதிரி தேவ அழைத்தல் அப்படிங்கிறது இந்த உலக பிரியமான அத்தனை காரியத்தையும் துறந்து எனக்கு ஒன்றும் வேணாம்னு சொல்லி கடவுளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ளேனையா ஐ ஃபார் ஃபுல்லி ஆவியினாலும் ஆத்மாவினாலும் உடலாலும் உள்ளத்தாலும் கடவுளை அன்பு செய்யக்கூடிய ஊழியம் இந்த குருத்துவம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்போ குருக்கள் இல்லை தேவாழித்தல் இல்லை என்று சொன்னால் மக்கள் அலக்கழிக்கப்படுறாங்க அதை பார்த்து பறிவு கொள்றாரு ஆயன் இல்லாத ஆடுகளை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க இங்க திரிஸ் நோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் காட் திரிஸ் நோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிரேஸ் அங்க கிருபை இல்லாமல் இல்லை இரக்கம் இல்லாமல் இல்லை விடுதலை இல்லாமல் இல்லை கடவுள் இல்லாமல் இல்லை கடவுளை கொண்டு செல்லக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படின்னு வேதனைப்படுறாரு அதனால அவங்க அலக்கழிக்கப்படுறாங்க நாம என்ன நினைக்கிறேன்னா குருத்துவம் அப்படிங்கிறது ஆயர்கள் அப்படிங்கிறது இல்ல நல்ல ஒரு குருவை உண்டாக்குவது செமினரினுடைய வேலை அல்லது ஒரு குருமடத்தின் வேலை மட்டும்தான் குரு அதிபரா இருக்கக்கூடிய அந்த அதிபர் தந்தையோட தான் அல்லது ஆயருடைய வேலை மறை மாவட்டத்தின் வேலை என்று சொல்லி நம்ம ஓது ங்கரம் அதனால அதனால்தான் திருச்சபைக்கு நல்ல குருக்களை அனுப்ப முடியறதில்லை